முருகரின் மூன்றாவது படை வீடு பழனி. இப்புனித ஸ்தலத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு முறை நாரதர் கைலாயம் சென்றிருந்தார். நாரதர் யார்? நாரதர் பிரம்மாவின் பிள்ளை. கையில் தம்பூராவுடன் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று ஜபித்து கொண்டே இருப்பார். நாரதர் கொண்டை ரொம்ப பிரபலம். தலைக்கு மேல் கொண்டை போட்டிருப்பார். சரி, கைலாயத்தில் யார் இருப்பார்? கைலாயத்தில் பனிமலையின் மீது பார்வதி தேவியுடன் காட்சியளிப்பார் சிவபெருமான். அப்படியானால் விஷ்ணு எங்கிருப்பார்? விஷ்ணு வைகுந்தத்தில் மகாலட்சுமியுடன் பார்க்கடலின் மேல் ஆதிசேஷனை படுக்கையாக சயனித்திருப்பார். சரி, கதையை பார்ப்போம். கைலாயத்துக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று கூறிக்கொண்டு வந்த நாரதர் கையில் ஒரு பழம். சிவனை பார்த்து நாரதர் கூறினார், ஐயனே, இது ஒரு விசேஷமான பழம். இதை நான் சாப்பிடுவதை விட நீங்கள் சாப்பிடுவது மேல் என்று உங்களுக்கு கொண்டு வந்தேன். இந்தாருங்கள் என்று சிவபெருமானிடம் கொடுத்தார். பழத்தை வாங்கிய சிவபெருமான், இதை நான் சாப்பிடுவதை விட இவ்வுலகத்திற்கே தாயான பார்வதி சாப்பிடட்டும் என்று கூறி பார்வதியிடம் கொடுத்தார். பார்வதியின் கையில் பழம் இருக்கையில் விநாயகரும் முருகரும் வருகின்றனர். பழத்தை பார்த்ததும் எனக்குத்தான் பழம், எனக்குத்தான் பழம் என்று போட்டியிட்டனர். நான் தான் மூத்த பிள்ளை, எனக்குத்தான் பழம் என்று விநாயகரும், நான் தான் செல்ல பிள்ளை என்று முருகரும் போட்டியிடுகின்றனர். சரி, சண்டை வேண்டாம், இருவரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் பார்வதி கொடுக்கையில் நாரதர் அவசர அவசரமாக கூறுகிறார், இல்லை இல்லை, இது ஒரு விசேஷமான பழம், ஒருவராகத்தான் சாப்பிட வேண்டும் என்று. மறுபடியும் விநாயகரும் முருகரும் எனக்குத்தான் பழம், எனக்குத்தான் பழம் என்று போட்டியிட ஆரம்பித்தனர். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார் பார்வதி தேவி. சிவன் கூறினார், ஆஹா நாரதா, இங்கும் நீ வழக்கம் போல் கலகத்தை அரங்கேற்றி விட்டாயா? நடத்து நடத்து என்றார். ஐயனே, அப்படி ஒன்றும் இல்லை என்று இழுத்தார் நாரதர். சரி சரி, நீதான் இந்த கலகத்தை ஆரம்பித்தாய், இதற்கு நீயே ஓர் தீர்வு கூறு என்றார். சிறிது யோசித்த நாரதர் கூறினார், யார் முதலில் உலகை சுற்றி வருகிறாரோ அவர்க்கே பழம் என்றார். அவ்வளவுதான். ஏறினார் முருகர் தம் வாகனமான மயில் மீது, உலகை சுற்றி வர புறப்பட்டு விட்டார். பாவம் விநாயகர், அவர் என்ன செய்வார்? அவருடைய வாகனம் மூஷிகம்தானே, மயிலோடு மூஞ்சிறு போட்டியிட முடியுமா? பிள்ளையாருக்கு பெரிய தொந்தி வேறு, யோசித்தார் விநாயகர். நாரதரிடம் திரும்பி கேட்டார், நாரதரே, பிள்ளைகளுக்கு தாய் தந்தை தானே உலகம்? ஆமாம் என்றார் நாரதர். அப்படியானால் நான் எனது அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகை சுற்றி வந்ததாகத்தானே அர்த்தம்? புரிந்துவிட்டது நாரதருக்கு. ஆமாம் என்று இழுத்தார். உடனே விநாயகர் தம் தாய் தந்தையான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வலம் வந்து பழத்தினை தரும்படி கேட்டார். பாவம் பார்வதி தேவிக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்தார். முருகன் வந்து கேட்டால் என்ன சொல்வது? பழத்தை விநாயகரிடம் கொடுத்து விட்டார். அந்நேரம் உலகை வலம் வந்து பழத்தை பெற சந்தோஷமாக உள்ளே நுழைந்தார் முருகர். பார்த்தால் விநாயகர் கையில் பழம். அவ்வளவுதான், கோபம் கொப்பளித்தது முருகருக்கு. நான் தானே முதலில் உலகை வலம் வந்தேன், எனக்கு தானே நீங்கள் பழத்தை தர வேண்டும், அதை எப்படி நீங்கள் அண்ணாவிடம் கொடுத்தீர்கள் என்று கேட்டார். பார்வதி தேவி நடந்ததை கூறினார். ஆனால் முருகர் கோபம் தணியவில்லை. இல்லை இல்லை, உங்களுக்கு அண்ணன் மீது தான் அன்பு, என் மீது இல்லை, நான் போகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டு விட்டார்.
பார்வதி தேவி எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றார். சிவபெருமானும் சமாதானப்படுத்த முயன்றார். விநாயகரும், தம்பி எனக்கு இந்த பழம் வேண்டாம், நீயே எடுத்துக்கொள் என்றார். அப்பொழுதும் முருகனின் கோபம் தணியவில்லை. நான் போகிறேன் என்று கூறிவிட்டு கோவனாண்டியாக தண்டாயுதபாணியாக ஓர் குன்றின் மேல் சென்று அமர்ந்து விட்டார். கடைசியில் தமிழ் மூதாட்டி அவ்வை வந்தார். வெகு நேரம் வரை எவ்வளவோ சமாதானம் கூறினார். நீ செய்வது தவறு, தாய் தந்தையரிடம் கோபம் கொள்ளலாமா? அது தவறல்லவா? ஆறுவது சினம் கூறுவது தமிழ், அறியாத முருகனா நீ என்றும், நீயே பழம், நீயே ஒரு ஞானப்பழம், உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என்று கூறினார். அப்பொழுதுதான் சமாதானம் அடைந்தார் முருகன். அன்று அவர் சென்று அமர்ந்த குன்றே இன்று பழம் நீ என்று வழங்கப்படுகிறது. கதை பிடிச்சிருந்ததா? இக்கதையிலிருந்து என்ன தெரிஞ்சிட்டீங்க? தாயும் தந்தையும் முன்னறி தெய்வம். அடுத்த கதை சீக்கிரமே. வாழ்த்துக்கள்.